மொத்தட்டான்னு சொன்னால் மனதினுடைய இயற்கை இயற்கையாகவே இயங்கும், சுதந்திரமாகவே இயங்கும். அது சம்மந்தம் நமக்கு எந்த வேலையுமே இல்லை. லிபரேஷனுங்கிறது இயற்கையான நிலை, நம்ம அடைய வேண்டிய முயற்சி பண்ணி அடைய வேண்டிய நிலையும் கிடையாது. புரிஞ்சுக்கிடுறது நம்ம கொஞ்சம் புரிஞ்சு விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு தான் புரியணும். புரிகிற வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அதோடு அந்த வேலை முடிஞ்சிடுது. இப்போ நம்ம வந்து அகத்தை பொறுத்தளவில் அதை சுதந்திரமாக விட்டால் போதும் நீட்டு பார்த்துட்டோம். ஆனால் புறத்தை பொறுத்தளவில் நம்ம அப்படி சுதந்திரமாக விட முடியாது. இப்போ நம்ம ஒரு அலுவலகத்தில் நாம் தான் தலைமை அதிகாரியாக இருக்கிறோம், நமக்கு கீழே நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ எல்லாத்தையும் நீ நிர்வாகம் பண்ணணும். எல்லோரும் சரியாக வேலை பார்க்குறாங்களா, செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறாங்களா, சிலதை மாற்றி கொடுக்கணுமா, சிலதை அதிகமாக இது பண்ணணுமான்னு சொல்லி எல்லா நிர்வாகமும் பண்ணணும். எப்படி வேணாலும் செயல்படுங்கன்னு சொல்லி சுதந்திரமாக விட முடியாது. இப்படி நம்ம சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இப்போ அந்த இதில் தான் என்னென்னா சிலதுகள் முடிஞ்சு போயிடும், முடிஞ்சு போன பிரச்சனையாக இருக்கும். நமக்கு வேண்டிய ஒருத்தர் வந்து சுகவீனமாக இருக்கிறாரு, அவருக்கு என்னெல்லாமோ மருத்துவ வசதிகள்லாம் பண்ணி கொடுக்குறோம், இதுக்கு இது பிரயோஜனம் இல்லாமல் இறந்து போயிடுறாரு. ஏன்னா இறந்து போனான்னாலும் கூட அது சம்மந்தப்பட்ட தாட் வந்துக்கிட்டே தான் இருக்கும், இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமான்னு சொல்லி. இப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்ன, முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அதில் அதுக்கு மேலே நம்ம திங்க் பண்ணி ஒன்றும் வேலையே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் தாட்டு வந்தால் வந்துட்டு போட்டோம்னு சொல்லி விட்டுட்டோன்னு சொன்னால் நம்ம அது சம்மந்தமாக எந்த சிந்தனையோ எடுத்துக்கிட வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும். இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போனால் ஒரு பிரச்சனைகளுக்கு சில பிரச்சனைகள் வந்து முடிஞ்சு போகாது, தொடர்கதையாக இருந்துட்டு நம்ம அலுவலகத்திலே ஒருத்தர் நம்ம கூட இருந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி நிறையா பிரச்சனைகள் பக்கத்து வீட்டுக்காரங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களில் யாராவது சில பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த நேரத்தில் அது வந்து நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து தொடர் பிரச்சனையாக இருக்கும். அப்போ இந்த தொடர் பிரச்சனையை வந்து நம்ம எப்படி டீல் பண்ணுறது, இந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன தெரிஞ்சால் மட்டும் காணாது. அப்போ வந்து கான்சியஸ் மைண்டுனா என்ன, டோட்டல் மைண்ட்னா என்னன்னு சொல்லி நம்முடைய மனதினுடைய செயல்பாடு ரெண்டு அம்சமாக இருக்குது. அப்போ கான்சியஸ் மைண்டினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், டோட்டல் மைண்டினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக நம்ம நீங்கள் கேள்விப்படுங்க, மனம் மனம்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம். ஆனால் நம்ம சாஸ்திரங்களில் வந்து அது சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எதை எடுத்தாலும் ஒரு சிந்தனை வந்தாலும் மனசுன்னு தான் சொல்லுவோம், நமக்கு ஒரு மகிழ்ச்சி வந்தாலும் மனம்னு தான் சொல்லுவோம், எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லி அதையும் மனசுன்னு சொல்லுவோம், நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுறதையும் மனசுன்னு தான் சொல்லுவோம். எல்லாம் எடுத்ததுக்கெல்லாம் மனம் மனம்கிட்டே பேர் கொடுப்போம், ஒரே பேரை வச்சு எல்லாத்தையும் டீல் பண்ணுவோம். நம்ம சாஸ்திரங்களில் வந்து இது சம்மந்தப்பட்ட விளக்கம் சொல்லக்கூடிய சாஸ்திரங்களில் அந்த கரணம்னுட்டு பேர் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம உதாரணம் அந்த கரணம்னா என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மன அந்த கரணத்தை நாலாக பிரிக்கிறாங்க. அந்த நாலாக பிரிக்கிறதுல தான் முதல் பகுதி வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு நாலாக பிரிக்கிறாங்க. அது மனதினுடைய ஃபங்க்ஷனை வச்சு அது நாலு பகுதியாக பிரிக்கிறாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த நாலும் சேர்ந்ததை அந்த கரணம்னு சொல்கிறாங்க. அதில் முதல் பகுதிக்கு மட்டும்தான் மனம், ரெண்டாவது பகுதிக்கு வந்து புத்தி, மூணாவது பகுதி வந்து சித்தம், நாலாவது பகுதி அகங்காரம். இப்போ இதில் வந்து அந்த முதல்ல மனம்னுட்டு ஒன்று சொல்கிறோம், அதுதான் முதல் ஃபஸ்ட் பார்ட்டு. இப்போ அதைத்தான் வந்து என்ன சொன்னால் அந்த முதல்ல வரக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து கான்சியஸ் மைண்டுன்னு நம்ம பிரிக்கிறோம், அல்லது உணர்மனம் அல்லது கான்சியஸ் மைண்டு. இந்த நாலும் சேர்ந்தது டோட்டல், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நாலும் சேர்ந்த மொத்த அம்சத்துக்கு பேர் தான் டோட்டல் மைண்ட், அல்லது வந்து முழு மனம்னுட்டு பேர் கொடுக்குறோம், அல்லது அந்த கரணம்னு பேர் கொடுத்தாலும் சரி, இந்த எல்லாம் சேர்ந்த ஒரு மொத்த அமைப்புக்கு பேர் வந்து முழு மனம் அல்லது டோட்டல் மைண்டு. இந்த முதல் பகுதி அந்த நாலு பகுதியில் முதல் பகுதின்ற மட்டும் அது மனம்னுட்டு எடுத்துக்கலாம், அதுதான் கான்சியஸ் மைண்டு. இப்போ இந்த கான்சியஸ் மைண்டுக்கும் டோட்டல் மைண்டுக்கும் என்ன வித்தியாசம், இப்போ மனசுன்னு சொன்னாலே எப்படின்னு சொன்னால் பல ஆப்ஷனை சொல்லிக்கிட்டே இருக்கும், ஒரு முடிவு எடுக்க முடியாது. இதை ஒன்று இன்னொரு நேரம் ஒன்று மாதிரி சொல்லலாம், இன்னொரு இடம் இன்னொரு மாதிரி சொல்லலாம், பல விதமாக மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு லீவு வந்து சனி ஞாயிறு மட்டும்தான் லீவு, கவர்மெண்ட் ஹாலிடேஸில் மட்டும்தான் லீவு.
அப்போது இப்போ நீங்கள் சொந்த தொழில் பண்ணால் நீங்கள் இஷ்டப்படியே என்னவோனாலும் பண்ணிக்கிடலாம், ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இது கவர்மெண்ட்டில் நீங்கள் லீவ் போட முடியாது. இப்போ ஒரு தடவை உங்களுக்கு என்னன்னு சொன்னால், ஒரு தொடர் விடுமுறை மாதிரி ஒரு திங்கட்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் லீவ் ஆயிடுது கவர்மெண்ட் ஹாலிடேஸ். அப்புறம் ரெண்டு சனி ஞாயிறு சேர்த்தோன்னா அது ஒரு நாலு நாள், இது வந்து ஒரு நாலு நாள், எட்டு நாள் ஆயிடுது. அந்த ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் ஒரு லீவ் மட்டும் போட்டிங்கன்னு சொன்னால், ஒரு கேஷுவல் லீவ் மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு ஒம்பது நாள் டோட்டலாக உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் அந்த இதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால், ஒரு டூர் போகலாம், ஃபேமிலி டூர் போகலான்னுட்டு ஒரு முடிவு பண்ணுறீங்க. மனசு சொல்லுது, ஒரு ஆப்ஷன் சொல்லுது. அதே மனசு இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லுன்னு சொன்னால், நம்ம கிராமத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, கிராமத்துலேருந்து சிட்டிக்கு வந்துட்டோம், நம்ம ப்ராப்பர்ட்டிஸு மற்ற இதுகள் சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்க்காம இருக்கிறோம், அதனால் இந்த லீவை பயன்படுத்தி நம்ம கிராமத்துக்கு போயிட்டு வந்துடலாம்ங்கிற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் சொல்லுது. மூணாவது ஆப்ஷன் அந்த மனசு என்ன சொல்லுன்னு சொன்னால், நம்ம வீட்டில் கொஞ்சம் ரிப்பேர் வேலை இருக்குது, நம்ம லீவ் கிடைக்காதனால பெண்டிங்கில் போட்டுக்கிட்டே இருக்கிறோம், இந்த லீவை பயன்படுத்தி இந்த வீட்டில் உள்ள ரிப்பேர் வேலையை முடிச்சிடலாம் சொல்லி மூணாவது ஆப்ஷன் சொல்லுது. இப்போ நீங்கள் இந்த மூணில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். ஒன்று ரெண்டு நீட்டெல்லாம் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போ இந்த தேர்ந்தெடுக்க எதை நம்ம பண்ணலாம்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிற பகுதிக்கு பேர் தான் புத்தின்னு சொல்கிறது. அப்போ ஆப்ஷன் கொடுக்கறது மனசு, தேர்ந்தெடுத்து முடிவு பண்ணுறது வந்து புத்தி. அது என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம நடக்கிறோம். அந்த சித்தம்ங்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மன இயல்புக்கு பேர் தான் சித்தம், நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு, நம்முடைய இயல்பு கேரக்டர். அது என்னன்னு சொன்னால், அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து நிறைய பொட்டன்ஷியாலிட்டி, நிறைய எனர்ஜியெல்லாம் உள்ள இருக்குது. உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னே நமக்கு யாருக்குமே தெரியாது. அது எது வெளிப்படுதோ, வெளிப்பட்டது மட்டும் தான் நமக்கு தெரியுமோ இல்லையே, உள்ளே என்னெல்லாமோ நிறைய உள்ள ட்ரெஷர் மாதிரி என்னெல்லாமோ உள்ளே இருக்குது, ஒரு பொட்டன்ஷியல் மைண்டு. அது அதுதான் வந்து நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு, அல்லது வந்து அந்த சித்தம்னு சொல்லி சொல்கிறது. இப்போ இந்த சித்தம் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னால், இந்த புத்தி என்ன முடிவெடுக்கோ அந்த முடிவெடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சித்தம் வேலை செய்யும். அப்போ புத்தி தான் முக்கியமான ரோலாக எடுக்குது. அப்போ புத்தி முடிவெடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சித்தம் ரோலாக எடுக்குது. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் மார்ச் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 29/3/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 31/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து முக்கியமான விஷயங்களும் கற்பிக்கப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219065. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.